ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன். மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் பல பகுதிகளில் வெற்றியை கொண்டு வரும். சில பகுதிகளில் சிக்கல்கள் இருக்கும். இந்த மாதம் தொழில் பார்வையில் கலக்கப் போகிறது. மாதத்தில் முதல் பாதியில் 10வது வீட்டில் உங்கள் ராசி வீட்டில் சனி இருப்பது உங்களை கவனமாக உழைக்க தூண்டுகிறது. பணியிடத்தில் இந்த நேரம் உங்களுக்கு சவாலாக இருக்கும். அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த நேரம் வணிகம் மற்றும் வணிக மக்களுக்கு நன்றாக இருக்கும். முதல் வீட்டில் சூரியன் செல்வது வியாபாரம் செய்யும் மக்களுக்கு நன்மை பயக்கும். 5வது வீட்டில் சுக்கிரனுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் முழு பார்வை இருக்கும். இதன் காரணமாக வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான அறிகுறிகள் உள்ளன. இந்த மாதம் மாணவர்களுக்கு மிகவும் நல்லது. இந்த நேரத்தில் குரு 11வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகத்துடன் இணைக்கப்படும். இத்துடன் அவர்களின் 5வது வீடு காணப்படும். இதன் காரணமாக மாணவர்கள் நல்ல பலன்கள் பெறுவார்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். நீங்கள் சரியான திசையை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் கடினமான தலைப்புகளை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த கண்ணோட்டத்தில் கடினமாக இருக்கும். இந்த மாதம் முதல் பாதியில் 2வது வீட்டிலும் சனி 10வது வீட்டிலும் இருப்பார். இதன் காரணமாக குடும்பத்தில் சிக்கல் ஏற்படும். நீங்கள் எப்போதும் அமைதியாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். நீங்கள் கேட்பதை நம்ப வேண்டாம். நல்ல மெல்லிசை குரலை பயன்படுத்தினால் தேவையற்ற தகராறுகளை தவிர்க்கலாம். இந்த மாதம் காதல் அடிப்படையில் நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் வீனஸ் மற்றும் செவ்வாய் 5வது வீட்டில் முழு பார்வை இருக்கும். இதன் காரணமாக லவ் மேட் உடனான தகராறு தீர்க்கப்படும். ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஏற்கனவே ஏற்பாடு இருந்தால் இந்த முறை அது போய்விடும். இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நிறைய நேரம் செலவிட வாய்ப்பு இருக்கிறது. ராகு சூரியனுடன் 1வது வீட்டில் அமைந்திருக்கும் போது 7வது வீட்டில் 7வது வீட்டை முழுமையாக பார்வையுடன் பார்க்கும்போது அது திருமணமானவர்கள் மீது கலவையான விளைவுகளை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு பதற்றம் போன்ற நிலை சூழ்நிலை இருக்கும். ஒரு சிறிய பிரச்சனை தொடர்பாக கணவன் மற்றும் மனைவிக்கிடையே ஒரு தகராறு ஏற்படலாம். உங்கள் மனைவியுடன் ஒரு பழைய தகராறு சூடான வாதத்திற்கு வழிவகுக்கும். சொற்பொழிவு மற்றும் இனிமையான மொழியால் தேவையற்ற மோதல்களை உங்கள் வாழ்க்கை துணையுடன் மோதக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள். மாதத்தில் ஆரம்பத்தில் பொருளாதார கண்ணோட்டத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும். 11வது வீட்டில் குரு 2வது வீட்டில் ராகுவும் இருப்பார். இதன் காரணமாக மேஷராசி ஜாதகக்காரர்களுக்கு நிதி சலுகைகள் கிடைக்கும். வணிகத்திலிருந்து லாபம் இருக்கும். இது விளைவாக நீங்கள் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தில் பார்வையில் இந்த மாதம் மேஷராசி ஜாதகக்காரர்களுக்கு கலவையாக இருக்கும். 11வது வீட்டில் சூரியனும் மாதத்தில் தொடக்கத்தில் 11வது வீட்டில் குரு இருப்பதால் நீங்கள் பயனடைவீர்கள். சிறு வியாபாரத்திலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களுக்கும் சுகாதார நலன்கள் கிடைக்கும் மற்றும் அவர்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். பரிகாரம் சுந்தரகாண்டம் வீட்டில் பாராயணம் செய்யுங்கள். அனுமன் சாலிசாவை தினமும் படியுங்கள். சிவலிங்கத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை கோதுமை வழங்குங்கள். அரச மரத்தை தொடாமல் வியாழக்கிழமைகளில் தண்ணீர் வழங்கவும்.